ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு கடவுள் இன்னிங்ஸ் என்றே சொல்லலாம். இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பரபரப்பான ஃபைனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணவே முடியாத மேட்சை பார்த்தீங்கன்னா, தமிழன் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஒன் மேன் ஒன் ஆர்மி ரிஷப் பண்ணிருக்காங்க இல்லையா. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸ் பிளே பண்ணாங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. 10 ஓவருக்கு வின்னிங் பண்ண 50 ரன் தேவைப்பட்டது. ஆஸ்திரேலியா இந்தியா ரெண்டு பேருக்குமே 50-50 கால் தான் ட்ரா பண்ண. பட் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா கபில் தேவ் மாதிரி நடராஜா ஸ்டைலில் சிக்ஸர் அடிச்சா லெக் சைடு. அங்கே இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் மாறிச்சு. அடுத்த பால் பவுண்டரி, அதுக்கடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா ரிஷப்பான் டக்கு டக்குன்னு இரண்டு பவுண்டரி விரட்டினாப்ல ஆஸ்திரேலியா பிளேயர் உட்பட இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்குமே குளிர் காய்ச்சலே வந்து விட்டது என்று தான் சொல்லணும். நினைச்சு கூட பார்க்கல ஒன்மேன் ஆர்மி தமிழன் வாஷிங்டன் சுந்தர் இப்படி பிளே பண்ணுவார்னு. அவர் தான் வந்துட்டு லாஸ்ட் ரிஷப்பானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்தாப்ல என்று சொல்லணும். வாஷிங்டன் சுந்தர் வாத்தி ரைட் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா ரிஷப்பானுக்கு பூஸ்ட் கிடைச்சிருச்சு. அவரும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைவ்ல மேட்ச் பார்த்தவங்க அனைவருக்குமே தெரியும், பக்கத்துக்கு திக்கு பக்குன்னு கடைசி 10 ஓவர் இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷப்பான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் முகமது சமி கிடையாது, விராட் கோலி கிடையாது, பிளேயரை வச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் போய் வின் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் சீரிஸ். இது இந்தியா அணிக்கு மிகப்பெரிய சாதனை வெற்றி என்று தான் சொல்லணும். இந்த வெறித்தனமான வெற்றி குறித்து உங்க ஆப்ஷனை வெறித்தனமாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.